ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எழுதுகிறார் என்கிற வார்த்தையிலிருந்து தேவ செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அநேக கிரியைகளை செய்கிறார். சில வேளைகளில் அவர் எழுதியிருக்கிறார். எழுத்து ரொம்ப முக்கியமானது. எழுத்து வாய்மொழி வார்த்தை, அது ஆண்டவர் வானத்திலே வைத்திருக்கிறார், உத்தரங்களிலே வைத்திருக்கிறார் என்றெல்லாம் அறிகிறோம். ஆனால் சொன்னது பல வேளைகளில் மறந்து விடுகிறது. எழுத்து என்பது அழியாதது, அது எக்காலத்துக்கும் இருக்கும். ஆகவே கர்த்தர் சில காரியங்களில் எழுதின, இனி எழுதப்போகிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தர் கற்பலகைகளில் எழுதினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கற்பலகைகளில் கர்த்தர் என்ன செய்தார்? எழுதினார். கற்பலகைகளில் எழுதினார். யாத்திராகம புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். யாத்திரா புஸ்தகம் 31:18, 31:18, யார் அதை எடுத்தால் வாசிக்கலாம். 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீனாய் மலையிலே தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 4:13 பார்க்கின்றோம். நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதினார். இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் என்று பார்க்கிறோம். இங்கே தேவன் மனிதன் கை கொள்ள வேண்டிய கற்பனைகளை, சட்டங்களை எழுதினார். முதல் முதல் எழுத்து அதுவாகத்தான் இருக்கிறது. கர்த்தர் எழுதின எழுத்து நமக்கு தெரியும். அந்த கர்த்தருடைய கரத்தினால் எழுதப்பட்டது மோசையினால் உடைக்கப்பட்டு போயிற்று. திரும்ப மோசே அடுத்த முறை அதை எழுதினார். கர்த்தர் தம்முடைய சட்டங்கள் எக்காலமும் அழியக்கூடாது என்று சொல்லி அவருடைய சட்டங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அன்றைக்கு அவர் எழுத தொடங்கின அந்த சட்டம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் எழுதி தந்த அருமையான சட்டத்திட்டங்கள், நியமங்கள், இவைகளை வாசித்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது தேவனுடைய பிரியம் நமக்கு மேல் உண்டாகிறது. அவர் நம்மில் சந்தோஷப்படுகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிபந்தனைகளின்படியான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு கர்த்தர் தருகிறார். எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அதனால் வரவேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா இது உடன்படிக்கையின் வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த உடன்படிக்கை, நீ இப்படி செய்ய வேண்டும், நான் உனக்கு இப்படி செய்வேன், இந்த ரெண்டு பாகங்களும் சரியாக போக வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது, கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது அவர் செய்ய வேண்டியதை தடையில்லாமல் அவர் செய்வார். அல்லேலூயா. ஆகவே சில காரியங்கள் நமக்கு நடைபெறவில்லை என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் இன்னும் கவனிக்க வேண்டியது கட்டாயம். கட்டாயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை திடீரென்று முறுமுறுத்து விடுவார்கள், குறைபேசி விடுவார்கள், ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு சொல்லிடுவார்கள். அந்த வார்த்தைகள் ரொம்ப நம்மை விட்டு மாற்றிவிட வேண்டும். தேவன் ஒரு பொழுதும் அநீதர் அல்ல. அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
எழுதி தந்ததை எப்படி மாற வாய் சொன்னதையே மாற்ற மாட்டார் அப்புறம் எழுதி தந்ததை எப்படி மாற்றுவார் அல்லேலூயா மனுஷனை போல மனம் மாறுகிறவர் அல்ல ஏமாற்றுகிறவர் அல்ல அந்த வார்த்தை அவர் எழுதி தந்திருக்கிறார் ஒரு பக்கம் சட்டம் இன்னொரு பக்கம் நமக்கு செய்வேன் என்கிற வாக்குத்தத்தங்கள் ரெண்டும் இந்த புத்தகத்தில் தான் இருக்கிறது அல்லேலூயா எழுதி தந்திருக்கிறார் இவைகளை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தரை செய்வார் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஏதோ நமது வாழ்க்கையிலே ஒன்றிரண்டு காரியங்கள் நடக்கவில்லை என்று வரும்பொழுது ஒருபோதும் அவரை குறையா நினைக்கவும் கூடாது பேசவும் கூடாது அல்லேலூயா பேச்சு மட்டும் இல்ல உள்ளத்திலும் அப்படி ஒரு சிந்தனையே தங்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க அது தீமை அது தீமை தேவனுக்கு எதிரான ஒரு முறுமுறுப்பு அல்லது ஒரு சலிப்பு தன்மை என்ன ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார் இந்த மாதிரிப்பட்ட சிந்தனை கூட அது எழும்புனா உடனே அதை தட்ட வேண்டும் அல்லேலூயா சட்டங்களை தந்திருக்கிறார் மனிதன் இதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது ஆமென் ஸ்தோத்திரம் எனவே அன்பானவர்களே தேவன் எழுதி தந்த வேதத்தை நீங்கள் பயபக்தியோடு பயன்படுத்தும்படி திரும்பவும் ஒரு விசை நான் உங்களுக்கு உணர்த்தி சொல்லுகிறேன் ஏன்னா நமக்கு அடிக்கடி வாசிக்கிறோம் எடுக்கிறோம் ஒரு தேவ பயத்தோடு நல்ல ஒரு கூர்ந்து கவனிக்கும் தன்மையோடு என்ன சொல்லியிருக்கிறார் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் இன்றைக்கு எனக்கு என்ன சொல்லுகிறார் அந்த ஆசை அந்த கூர்ந்து கவனிக்கிற தன்மை இருந்தால் இந்த வசனங்கள் நமக்கு பிரயோஜனப்படும் ஆமென் சும்மா ஏனோ தானோ என்று பயன்படுத்தினால் அந்த அனுபவத்தில் தான் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று ஓசியாவிலே ஒரு வசனம் இருக்கிறது தேவன் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி தந்திருக்கிறாராம் ஆமேன் சாதாரணமானதே அல்ல மகத்துவமானவைகளை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார் அதை சிலர் ஒரு பெருங்கூட்டம் அதை கண்டுகொள்றதில்லை அவங்களுக்கு அதை பற்றின ஐடியா இல்லை அவங்கள விட்டுருவோம் நாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் வேத வசனத்தையும் அறிந்தவர்கள் நாம் இதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறோமா சிலர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு கொண்டு வருகிற ஒரு பொருளாக இதை பயன்படுத்துகிறார் ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சைக்கு போகணும் சர்ச்சைக்கு போகும்போது ஒரு பைபிளை கையில் தூக்கிட்டு போகணும் அப்புறம் அதை கண்டுகொள்ளுகிறதே இல்லை அப்படி என்றால் எப்படி நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியும் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள முடியும் சிந்தியுங்கள் கர்த்தருடைய வேத வசனத்திற்கு டெய்லி நேரம் கொடுங்கள் அதை கூர்ந்து வாசியுங்கள் இங்கே என்ன சொல்லி இருக்கிறது என்னோடு கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக கர்த்தர் எழுதி தந்த அவரே கற்பலகையில் எழுதினார்னா அவர் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் அவர் கையினாலேயே எழுதி கொடுத்தார் ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மனுஷனே இது உனக்கானது இதுதான் நான் உனக்கும் எனக்கும் உடன்படிக்கையின் வார்த்தை ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஒரு கவனத்தோடு கூட இதை பயன்படுத்த வேண்டும் அடுத்தது கர்த்தர் என்ன செய்கிறார் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் இப்போ சொல்றாரு அன்றைக்கு கற்பலகைகளில் எழுதினேன் இனி அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் அல்லேலூயா மனுஷனுடைய இருதயங்களில் எழுதுவேன் என்று சொல்லுகிறார் எபிரேயர் 10:16 அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை
அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு இந்த ரெண்டு வசனம் ஒன்று போல இருக்கிறது. ஆனால் எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்படும் பொழுது இருதயத்தில் இருதயங்களில் எழுதுவேன் சொல்லியிருக்கு. பத்தாம் அதிகாரத்திலே மனதில் எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியை தேவன் இவ்வுலகில் தந்த பிறகு பரிசுத்த ஆவியின் மூலம் மனித உள்ளங்களில் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியின் மூலம் மனித உள்ளங்களில் என்ன பண்றார்? எழுதுகிறார். அன்னைக்கு கற்பலகைகளில் எழுதினவர் இன்றைக்கு தமது ஆவியினாலே நமது இருதயங்களிலும் நமது மனதிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எழுதி கொண்டே இருக்கிறார். சாதாரணமாக இருதயம் அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய ஹார்ட், நம்முடைய இருதயம்னு எடுத்துக்கொள்வோம். எது இங்கே இருக்கிற மாம்ச இருதயம் அல்ல, அது மனிதனுடைய ஒரு ஆத்மா என்பதைத்தான் அது குறிக்கிறது. இன்னொன்று மனது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனது என்பது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய உள்ளிந்திரியம், உள்ளிந்திரியம் மனது, இந்த உள்ளத்துக்கு ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய புரிந்து கொள்ளுதல்களும் அவைகள். ஸோ இந்த இருதயமாகிய நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே இந்த உள்ளத்தின் ஆழமாகிய அந்த நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மற்றும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சிந்தைகள் அதற்குள்ளே எல்லாம் அவர் என்ன செய்கிறாராம்? எழுதுகிறார். அப்போ எழுதும்போது இந்த சிந்தனை, இந்த உள்ளம், இது வந்து என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறது? எதனால் அது நிறைந்திருக்கிறது? ஏற்கனவே அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நாம் படித்தது, நாம் அனுபவித்தது, கண்ணால் கண்டது, இதெல்லாம் தான் அங்கே இருக்குது. இப்போ அதிலே போய் கர்த்தர் எழுதுகிறார். நேரடியாக அதிலே போய் ஆவியானவர் என்ன பண்ணுறார்? எழுதுகிறார். அப்போ மாற்றம் வரும், மாற்றம் வரும். அல்லேலூயா. மற்றபடி அவர் எழுதி தந்ததை படித்து, இப்போ பைபிளில் வசனம் இருக்கு, பழையற்பாட்டு நிலைமை அதுதான், அதை வாசித்து அவர்கள் புரிந்து பிறகு அவங்க மனசில் எடுத்து அதுக்கப்புறம் தான் அது அவங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அது கொஞ்சம் ஒரு நீண்ட ப்ராசஸ்ஸாக இருக்குது. மனுஷனுடைய கிரியை அதில் ஜாஸ்தி தேவைப்படுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம், ஆவியானவரை பெற்ற பொழுது அவர் உள்ளே இருக்கிறதுனால அவர் இந்த வேலையை செய்கிறார். டைரக்டாக அவரே இங்கே எழுதுகிறார். நம்ம இடம் கொடுத்தால் போதும், விரும்பினால் போதும், தாகத்தோடும் வாஞ்சையோடும் இருந்தால் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை கொண்டு இங்கே எழுதிடுவார். அதனால தான் புதிய வெளிச்சங்கள் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆவியை பெறாதவர்களுக்கு அறிவுபூர்வமான சில கருத்துக்கள் கிடைக்கும் பைபிள்ல இருந்து. ஆவியை பெற்றவர்களுக்கோ ஆழமான தேவனுடைய அந்த திட்டங்களும் நோக்கங்களும் வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. இது காரணம், அவரே அன்றைக்கு சீனாய் மலையில் எழுதி தந்தவரே, அவருடைய ஆவியே இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாய் இருந்து அவரே உள்ளத்தில், அந்த உள்ளத்தின் ஆழத்திலே எழுதுகிறார். அல்லேலூயா. இதுக்கு நல்ல இடம் கொடுத்தா வாழ்க்கையில் மறுரூபம் வரும். இந்த நம்மிடத்தில் இப்பொழுது கூட தொடர்ந்து கொண்டிருக்கிற சில கெட்ட காரியங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், இது எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். அவர் எழுதுகிறார், நான் சதை இந்த இருதயங்களில் எழுதுவேன், மனதில் எழுதுவேன் என்று சொன்னவர் எழுதுகிறார். ஸோ நம்ம ஜபத்தோடு வேதத்தை கருத்தாய் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் இதை நேரடியாக உங்கள் உள்ளத்துக்குள்ள எழுத வேண்டிய இடத்துல எழுதுவார், அல்லது செய்ய வேண்டிய கிரியையை செய்வார், கொண்டு வர வேண்டிய மாற்றங்களை எளிதாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ நமக்கு வேதத்தின்படி நடப்பது ரொம்ப ஈஸி இல்லையா? எழுதி வச்சதை படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்று, இங்கேயே எழுதப்படுவது அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த வசனங்களை கீழ்ப்படிவது எவ்வளோ ஈஸியாக எளிதாக மாறுகிறது. இந்த பாக்கியத்தை பெற்ற தேவ ஜனங்களே, இந்த கர்த்தர் எழுதித்தந்த வேதத்தின் மகத்துவங்களை கனத்தோடு பயபக்தியோடு அனுபவியுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொதுவாக இஸ்லாமியர்கள் குரான் வாசிக்கிறத நான் பார்த்துருக்கேன், யூதர்கள் தோரா வாசிக்கிறதையும்,
ஒரு முறை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கு என்ன பயபக்தி! அவள் பாருங்கள், அந்த அந்த அது அவர்களுடைய அந்த புண்ணிய புஸ்தகம் யூதர்களுக்கு இந்த பைபிளில் உள்ள முதல் பகுதி நியாயப்பிரமாணம், அவ்வளோ கனம் கொடுக்குறாங்க. அதுக்கு உடனே ஒரு துணி எடுத்து போட்டுக்கிறது, அதுக்காக ஒரு துணியை விரித்து உட்கார்றது, அதுக்கு சில ஸ்டாண்டு வச்சுருப்பார்கள், சிலர் அதை கைகளில் வைத்து, அவ்வளோ பத்திரமா. ஒரு யூதர் ஒரு ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு நாள் வாசிக்கிறத பார்த்தேன், அதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருக்கார், அவருடைய ஹேண்ட் லக்கேஜோடு அந்த பெரிய பாக்ஸையும் தூக்கிட்டு வர்றார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை குறித்து கேள்விப்பட்டேன், வெளிநாட்டு ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது அங்கே விசுவாசிகள் பொருட்கள் எல்லாம் கொடுத்தார்களாம், அதையெல்லாம் பேக் பண்ணி வரும்போது கொஞ்சம் வெயிட்டு கூட்டிகிட்டுன்னு பைபிளை அங்கே வச்சுட்டு வந்துட்டாராம். எப்படி பைபிளை இங்கே அங்கே இருக்கட்டும்னு வச்சுட்டு பொருளை சுமந்துட்டு வந்திருக்கு, எப்படி பாருங்க. ஆனால் அந்த மக்கள், அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மனிதனை சொன்னேன்னே, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, பெருசாக இருக்காது, அதை ஹேண்ட் லக்கேஜிலே தூக்கிட்டு வர்றார். அப்போ அவர் வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார், தேவனுடைய வார்த்தைக்கு. இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை கனம் பண்ணுங்கள். இப்போ கூட சிலருக்கு ஒரு யாத்திரை போகிறோம், அது ஒரு டூர் போகிறோம், விருந்து வீட்டுக்கு போகிறோம், அங்கே பைபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம மொபைலுக்குள்ளே இப்போ பைபிள் இருக்குது, இதை எதுக்கு தூக்கிட்டு போகணும்? சர்ச்சுக்கு கூட அந்த நிலைமை ஆகிப்போச்சு சிலருக்கு. சர்ச்சில் வந்து மொபைலில் பைபிள் பார்க்குறது. ஏன் இந்த புத்தகம் உங்களுக்கு நல்லா தெரியலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கறது யூஸ் பண்ணுறத நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் நிறைய தப்பு இருக்குது. இவங்க பிரிண்ட் பண்ணி வச்சதில் வசனம் தப்பு தப்பாக இருக்குது நிறைய, அதில் கவனமாக இருக்கணும். அதை நம்புனா நிறைய தப்பு தான் வரும். அதனால் இதை எப்பொழுதும் கையில் எடுப்போம், எப்பொழுதும் கையில் எடுப்போம். இந்த பொருளுக்காக நான் பேசலை, எழுதி தரப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா! அதை கனம் பண்ணுங்கள், அது ஆசீர்வாதமானது. சரி, இப்போ கர்த்தர் மனதிலே எழுதுகிறார். இனி ரெண்டாவதாக சுவரிலே எழுதினார். தானியேல் 5:5. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். பெல்ஷாத்சார் ராஜா குடித்து வெறித்து குமாளம் அடித்து கொண்டிருக்கிறான். எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்த பொருட்களிலே திராட்சரசம் வார்த்து குடிக்கிறான். இதை பார்த்த பொழுது அவனுடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இல்லை. அவனை நியாயந்தீர்த்து அவனை தண்டிக்க தேவன் விரும்பினார். அதனால் அவர் சுவரில் எழுதினார். மனுஷ கைவிரல் என்று சொல்லியிருக்கிறது, அது மனுஷன் எழுதினது அல்ல, அந்த தோற்றம் மனுஷ கைவிரல், அது தேவன் எழுதினது. அல்லேலூயா! ஒரு மனுஷன் வந்து அங்கே சுவரில் எழுதி கொண்டு நிற்கவில்லை. ஆகவே மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின், நீ தராசிலே வைக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று சொல்லு. தானியல் விளக்கம் கொடுத்தார், உன் ராஜ்யம் பிரிக்கப்படும் என்று சொல்லி. அதே போல அன்றைக்கு ராத்திரி அவன் மரணமடைந்தான், அவனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமாய் மாறினது. அல்லேலூயா! இப்போ முதல்ல எழுதினான்னு சொல்லும்போது சட்டத்தை எழுதி தந்தார், இங்கே எழுதினான்னு சொல்லும் பொழுது எச்சரிப்பை எழுதினார். ஆண்டவர் இது எழுதினது என்னது? ஒரு எச்சரிப்பு. எச்சரிப்பு, உடனே ஆண்டவர் பாதத்தில் விழுந்திருக்கணும். தானியல் விளக்கம் சொன்ன உடனேயாவது அவன் என்ன செஞ்சுருக்கணும்? கர்த்தர் பாதத்தில் விழுந்திருக்கணும். ஏன்னா அவனுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் இது போல கோபப்பட்டு ஒரு தண்டனையை கொடுத்தார். அவன் தன்னை தாழ்த்தின பொழுது திரும்பவும் அவனை மன்னித்து உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்தார். இந்த சரித்திரம் அவனுக்கு தெரியாதா? இவன் அவன் தானியல் சொன்னதை கேட்டு தானியலுக்கு நல்ல உயர்வை கொடுத்துட்டு சும்மா இருந்தான். அன்னைக்கு ராத்திரியே முடிவு உண்டாயிற்று. இப்போ எச்சரிப்புக்காக கர்த்தர் எழுதுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா! அவர் அன்றைக்கு அவனுக்கு சுவரிலே எழுதி காட்டினார். இன்றைக்கு ஏற்கனவே சொன்னது போல நம்ம இருதயத்தில் எழுதுகிறவர், மனதில் எழுதுகிறவர் சிலவேளை எச்சரிப்பையும் இங்கே என்ன பண்றாரு, எழுதுகிறார். அவருடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார் ஆவியானவர். அவருடைய வழியை விட்டு விலகும் பொழுது
அவரை துக்கப்படுத்தும் பொழுது உடனே இந்த உள்ளத்திலே இந்த இருதயத்திலே அது காட்டுகிறார் ஆவியில் ஒரு கலக்கம் வருகிறதை நீங்கள் உணரலாம் ஆவியில் ஒரு தொய்வு ஏற்படுகிறதை நீங்கள் உணரலாம் அத கொஞ்சம் கவனித்தீர்கள்னா கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் தோனிக்கும் அல்லேலூயா எச்சரிப்பை அன்றைக்கு பெல்ஷாத்சாருக்கு சுவரிலே எழுதி காட்டினவர் இன்றைக்கு நம் சொந்த உள்ளங்களிலே ஆவியானவர் அடிக்கடி எழுதி காட்டுகிறார் எழுதி காட்டின உடனே நம்மை தாழ்த்தி அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு திருந்தி விட்டால் நிச்சயம் கர்த்தர் கைவிட மாட்டார் அல்லேலூயா அடிக்க தூக்குகிற கையும் பணிந்து விட்டால் உடனே கீழே போட்டுருவார் அந்த ஆகாப் என்கிற கொடியவனுக்கு கூட தண்டனை அறிவித்தார் உடனே அவன் தன்னை தாழ்த்தினான் அப்போ உடனே தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவருக்கு மனசுல அது நெகிழ்ச்சி ஆயிருச்சு சொல்ல தீர்க்கதரிசி நீ பாத்தியா சரி அதனால அவன் காலத்துல நான் இதை செய்ய மாட்டேன் அல்லேலூயா உடனே ஆண்டவருடைய உள்ளம் உருகுகிறது அப்போ இந்த எச்சரிப்பு வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது சரி சில வேளை வந்துருச்சு ஒரு எச்சரிப்பு எழுதப்பட்டு விட்டது துணிக்கிறது அதுக்கு காலதாமதம் பண்ணக்கூடாது அந்த பெல்ஷாத்சார் பாருங்க நாளைக்கு பார்க்கலாம்னு நினைச்சிருந்தானோ என்னமோ அன்னைக்கு ராத்திரியே முடிஞ்சு போச்சு உடனே தாழ்த்தி இருந்தால் இவ்வளவு அழகான ஒரு வாழ்வு அவனுக்கு தொடர்ந்து கிடைத்திருக்கும் எனவே தான் காலதாமதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது கர்த்தர் எச்சரிப்பு மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா அதை தாமதமே படுத்தக்கூடாது எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் பாதத்திலே தாழ்த்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு விடுதலை உண்டாகிவிடும் அல்லேலூயா எச்சரிப்பு மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் தரையில் எழுதினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு முறை ஒரு ஸ்திரீயை கொண்டு அவருக்கு முன்னாலே நிறுத்தி இவ வந்து பயங்கரமான வேஷித்தனம் விபச்சாரம் பண்ணினவள் மோசேயின் நியாயப்பிரமாணம் இப்படிப்பட்டவர்களை பப்ளிக்கில் விட்டு கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது போதகரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவரை சோதிக்கும் வண்ணமாக அவளை பிடிச்சிட்டு வந்தார் அப்போ இவர் என்ன சொல்லுவார் பார்ப்போம் என்று சொல்லி அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் யோவான் 8:6 அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அல்லேலூயா அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அப்புறம் அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருத்தருமே அங்கே இல்லை அந்த ஸ்திரீ மட்டும்தான் நின்று கொண்டிருந்தார் அவர் கேட்டார் என்னாச்சு எல்லாரும் குற்றஞ்சாட்டினவர்கள் அப்போ உங்கள் மேல் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை போடுன்னு சொன்ன ஒரு கல் கூட போடுறதுக்கு அங்கே ஒருத்தனும் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல இருந்தான்னா விட்டுருப்பானா அந்த ஒருத்தனாவது கல் எறிஞ்சிருப்பான் ஒருத்தன் கூட இல்லை இப்படிப்பட்ட கூட்டம் சேர்ந்து அவளை கொண்டு வந்து குற்றவாளியாக நிறுத்தான் தன்னுடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை பாராதபடி அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு விளக்க உரைகள் சொல்லி அதை பிரசித்தப்படுத்தி இது மனுஷனுடைய ஒரு கெட்ட தன்மை அடுத்தவன்ட்ட ஒரு சின்ன காரியம் பார்த்தா பெருசா பண்ணிடுவாங்க தனக்கு உத்தரத்தை போல இருக்கு பெருசா அது கண்ணுக்கு தெரியாது இந்த தன்மை தப்பு என்னவென்று இவர்கள் இங்கே கர்த்தரை சோதிக்கும்படி இப்படி செய்தார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் கர்த்தர் இங்கே செய்த வேலை அவர் தரையிலே எழுதினார் 2 எழுதினார் இது என்ன அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கும்படி அல்லேலூயா அவர் எச்சரிக்கிற தேவன் அதே தேவன் நம்மை மன்னிக்கவும் கிரியை செய்கிறார் அவர் எழுதுகிற எழுத்து அன்னைக்கு எழுதின எழுத்து இவளுக்கு மன்னிப்பாக முடிந்தது அவள் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டியவள் அன்றைக்கு உயிர் காக்கப்பட்டாள் அல்லேலூயா நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஆமென் ஸ்தோத்திரம் இன்னொன்று இவர் இங்கே எழுதிட்டு இருக்க அவங்க ஒவ்வொருத்தரும் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டார் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார் அது வரைக்கும் நினைக்கல அவர் சொன்ன வார்த்தை உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லறிய கடவன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சாரா
அவர்களுடைய மனசாட்சியினால் அவர்களே என்ன செய்யப்பட்டார்கள் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் டேய் நீ குற்றவாளி நீ குற்றவாளி உன் குற்றம் எனக்கு தெரியும் அப்படிலாம் இயேசு சொல்ல போல ஆனா இயேசு சொன்ன வார்த்தை உன்னில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லறின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய மனசாட்சியினால் அவர்களே கடிந்து கொள்ளப்பட்டார் அப்போ கர்த்தர் எழுதின எழுத்தை பாருங்க அன்னை கற்பலகையில் எழுதினார் இந்த ஒரு ஒரு பெண்ணுக்காக தரையில் எழுதினார் அப்படியே விரல் கொண்டு எழுதினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அவளுக்கு அது மன்னிப்பு உண்மையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த எழுத்தை எழுதி முடித்தார் மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காக அவர் சிலுவையிலே எழுதி முடித்ததுதான் அந்த மகாபெரிய ரட்சிப்பு அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்றைக்கும் அந்த மன்னிப்பு ஆயத்தமா இருக்கிறது ஆகவே அன்றைக்கு அந்த ஸ்திரீக்காக எழுதினவர் நம்ம எல்லாருக்காக சிலுவையில எழுதி முடிச்சிட்டாரு அது ரெடியா இருக்கு எப்ப வேணாலும் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உடனே நாம் மன்னிப்பை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் எச்சரிக்கும் முன்னே நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும் இந்த மக்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு ஓடி போனார்கள் நல்லவேளை அடுத்த தப்ப அவன் செய்யல துணிஞ்சு கல்லறிஞ்சான்னா அவன் ஏற்கனவே இருக்கிற பாவத்தோடு கூட அவன் தன்மேல இரத்தப்பழியை சேர்ப்பான் அதுக்கு இல்லாம ஓடி போனான் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டார்கள் இன்னைக்கு நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது மனசாட்சி தான் தராசு இதய தராசு இதயத்தின் நீதி வாழ்க்கையின் நீதிபதி அந்த மனசாட்சி தான் அதுதான் எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தீர்ப்பு வழங்குகிறது அப்போ இந்த வசனம் நமக்குள் நிரம்ப நிரம்ப கர்த்தருடைய கிரியைகள் அவர் எழுதுகிறாரே அது நிரம்ப நிரம்ப நம்முடைய மனசாட்சியினால் சில இடங்களில் நம்ம கடிந்து கொள்ளப்படுவோம் அல்லேலூயா அப்போ என் ஆவி தேவாவி கடிந்து கொள்ளுகிறார் என் ஆவி என்னை கடிந்து கொள்ளுகிறது அந்த உணர்வு கர்த்தருடைய பந்தியிலெல்லாம் இருக்கும் பொழுது உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லுவோம் உங்கள் சாட்சியை கை வைத்து நான் இதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லும் பொழுது கர்த்தர் இதை ஒத்துக்கிறாரா உங்கள் ஆவி அதை ஆமா என்று சொல்லுதா இல்லைன்னா எழும்பி போயிடுங்கன்னு சொல்லுவோம் அதுதான் நம்மை நாமே நிதானிக்கிறது அல்லேலூயா கைகளை உயர்த்தி ஏன்னா சில பிள்ளைகளுக்கு அதிகாலை கொஞ்சம் தூக்கங்கள் உண்டு பிரைஸ் த லார்ட் ஆகவே தான் ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம் கடைசியாக அப்போ ஆண்டவர் சட்டத்தை தந்தார் சட்டத்தை மீறும் பொழுது எச்சரிப்பை தருகிறார் அந்த எச்சரிப்பு கீழ்ப்படியும் பொழுது மன்னிப்பை தருகிறார் ஆமென் இந்த நல்ல வாழ்க்கை சட்டத்து கீழ்ப்படிந்து ஒருவேளை தவறு வந்து எச்சரிக்கப்படும் பொழுது உடனே தாழ்த்தி மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள் இந்த வாழ்க்கையை நன்றாக நாம் வைத்து கொள்ளும் பொழுது அவர் இன்னி ஒரு காரியத்தை நம்ம மேலே எழுதுறேன்னு சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 3:12 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் அல்லேலூயா இப்ப நம்ம மேல உன்னை எழுத போறாரா என்ன எழுத போறார் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நம்ம மேல் எழுதுவேன் சொல்றார் அந்த புதிய எருசலேம் பட்டணத்தினுடைய நாமத்தை நம்ம மேலே எழுதுவேன் சொல்றார் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய நாமத்தை நம்ம மேலே எழுதுவேன்றார் அல்லேலூயா இதோட அர்த்தம் என்ன நீங்க உங்க வீட்டில் உங்க பேர் எழுதி போடுவீங்க அப்போ அந்த வீடு உங்களுடையதுன்னு அர்த்தம் இல்லையா உங்க பிள்ளைக்கு உங்க பேரை கூட வைப்பீங்க ஏன் வைக்கிறீங்க இது என் பிள்ளை நீங்கள் வைக்காட்டாலும் சன் ஆஃப் டாக்டர் ஆஃப்னு அந்த பிள்ளை என்ன செய்யும் பல இடங்களில் எழுதும் உங்கள் பேர் அந்த பிள்ளையோட இருக்கிறது அதோடைய எல்லா சர்டிஃபிகேட்லேயும் இருக்கும் உங்கள் பேர் அது மாதிரி தான் அப்பா பிதாவுடைய நாமத்தை அவர் நம்மையில் எழுதுவேன்னு சொன்னார்னா நீ பிதாவுக்கு சொந்தமானவன் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளை என்று புதிய சிலையும் பட்டணத்தினுடைய நாமத்தை எழுதுறேன்னு சொன்னார்னா நம்ம வீட்டு பேர் எழுதுவோம் நம்ம மேக்கா மண்டபம்னு எழுதுவோம் அப்போ தான் அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி நீங்கள் யார் சார் அது நான் மேக்கா மண்டபத்தை சேர்ந்தவன் அந்த வாழவிழாத்தை சேர்ந்தவன் என் வீடு இந்த பேர் சொல்கிறோமா அவர் அவருக்கு ஒரு முகவரி இருக்கிறது அதே மாதிரி நமக்கு இனி முகவரி
எருசலேம் பட்டணம். அல்லேலூயா. அப்ப அங்க இருந்து ஒரு கார்டு நமக்கு இஷ்யூ பண்ற மாதிரி, ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூ பண்ற மாதிரி கர்த்தர் அந்த புதிய எருசலேமுடைய நாமத்தையும் நம்மேல் எழுதுவேன்னு சொல்றார். அடுத்து இன்னும் ஸ்பெஷலா, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடைய மனவாட்டி, என்னுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவன். அப்போ நான் என்ன செய்வேன், என்னுடைய புதிய நாமத்தையும் உன் மேல என்ன செய்வேன், எழுதுவேன். அல்லேலூயா. சட்டத்தை எழுதி தந்தார், எச்சரிப்புகளை அவ்வப்போது எழுதும் பொழுது நீங்கள் தாழ்த்தி மன்னிப்பை பெற்று எப்பொழுதும் ஒரு மன்னிக்கப்பட்ட ஆத்மாவாக. கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு கணக்கு பாக்கி இருக்கக்கூடாது, அதெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். எப்பவும் ஃப்ரீயா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் அக்கௌண்ட் எப்பவும் கிளியரா இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அப்போ ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் பிதாவின் நாமத்தையும் தன்னுடைய புதிய நாமத்தையும் அந்த புதிய சிலையும் பட்டணத்தின் நாமத்தையும் நம்மேல் எழுதுவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். தேவ சாயல், தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவ சாயல், தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். எந்த வாஞ்சையிதே என்று சேர்ந்திடுவே, என்னை நிரப்பிடுமே தமாவினார், என்னை நிரப்பிடுமே தமாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே அவர் முகமே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன் முகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன் முகமே மகிழ்ந்திடவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல நல்ல கரங்களை தட்டி உற்சாக ஆவியோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் எனக்குள் எழுதுகிறார், ஆகவே நான் மறுரூபம் அடைந்து கொண்டு வருகிறேன். ஒரு நாள் அவரை சந்திப்பேன், அன்றைக்கு என் மேல் அவருடைய நாமத்தை எழுதுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மன்னிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக, கர்த்தரோடு ஒப்புரவாயிருக்கிற தேவ பிள்ளையாக ஆமேன் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு நல்ல நீதியை சட்டத்தை எழுதி பைபிளை தந்திருக்கிறேன். இந்த வேதத்தின் மகத்துவத்தை நாங்கள் கனம் பண்ணி அதை முறைப்படி நன்றாக வாசித்து பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக நாதா. என் தேவனே, அது மட்டுமல்ல, சில எச்சரிப்புகளை நீங்க வசனத்திலிருந்து பிரசங்கத்தின் மூலம் அல்லது உள்ளத்திலே தரும் பொழுது அதை புரிந்து கொண்டு உடனே தாழ்த்தி எங்கள் வழிகளை சரி பண்ண, உம்மிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று மறுபடியும் ஒப்புரவாகி கொள்ள அன்பு தகப்பன் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஐயா, மன்னிக்கப்பட்டவர்களாய், எப்பொழுது எக்கால சத்தம் கேட்டாலும் எடுத்துக்கொள்ளப்பட தகுதி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். ஒரு அந்த நாளிலே நீர் எங்கள் மேல் பிதாவின் நாமத்தையும் உமது புதிய நாமத்தையும் புதிய எருசலேம் என்கிற எங்களுடைய நித்திய வாசஸ்தலத்தின் நாமத்தையும் எழுதுவேன் சொன்னீர். கனப்படுத்துகிற தேவன் அல்லவா, சட்டத்தை தந்தவர், எச்சரிப்பை தருகிறவர், மன்னிப்பை தருகிறவர். நாளைக்கு எங்களை கனப்படுத்த போகிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஒவ்வொருவர் பேரிலும் இது பலிக்க செய்யும். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமே.
துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே 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 அல்லேலூயா 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 கர்த்தர் தன்னுடைய எழுதுகிற பணியை உங்களுக்குள் இன்னும் சிறப்பாய் செய்வாராக ஆமென்